நார்சிஸ்டிக் இன்ஜுரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நார்சிஸ்ட்டை எப்படி ஹர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி ஊண்டு கிரியேட் பண்ணுறது, அவங்களை எப்படி இன்சல்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியலன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 20 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 19 வரைக்கும் இந்த ஃபுல் சீரீஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நார்சிஸ்ட் பற்றி, டாக்ஸிக் பீப்பிள் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்கு வர போகலாம். வாட் இஸ் நார்சிஸ்டிக் இன்ஜுரி? நிறைய பேர் கேட்குறது இந்த நார்சிஸ்ட் எப்படி பழி வாங்குறது அப்படிலாம் கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், யாரும் யாரையும் பழியெல்லாம் வாங்க வேண்டாம். ஒருத்தங்க வந்து டாக்ஸிக் பீப்புள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க உங்களுக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தள்ளி போய் உங்களுக்கான லைஃப்பை வாழ்ந்து உங்களை நீங்கள் பில் பண்ணி உங்களை பற்றி யோசிச்சுட்டு வெளியே வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பழி வாங்குறது அப்படின்றது வந்து அகைன் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு ஒருத்தங்க செட் ஆகலை அப்படின்னா அவங்கள பழி வாங்குறதோ இல்லை அவங்கள கர்ஸ் பண்ணுறதோ தட் இஸ் நாட் ஏ சொல்யூஷன் அட் ஆல். பட் ஹவ்வர், ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் கூட நீங்கள் இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு இன்ஜுரி நடக்கும், அதாவது அவங்க எப்படி ஹர்ட் ஆவாங்க நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டு கூட ஒரு சூப்பரான ஹாப்பியான லைஃப்பை வந்து வித்தின் எ டே வாழ்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு போன அடுத்த நாள் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் காட்டிப்பாங்க, வேறு ஒரு சப்ளை அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க கூட போய் ஜாலியாக இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்து நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எப்படி அவங்க இவ்வளோ சூப்பராக வாழ்றாங்க, நம்ம மட்டும் நம்மளால் வாழ முடியல, அவங்க எப்படி இவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எமோஷனல் கனெக்ஷன் இல்லை. அதனால் வென் த டே தே டிஸ்கார்ட் யூ, இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு கனெக்ட் வித் அதர் பீப்புள், ஓகேங்களா? பட் ஹவ்வர், என்ன பண்ணால் அவங்களுக்கு இன்ஜுரி நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்றைக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக்கோடைய தாட் ப்ராசஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணால் அவங்களுக்கு இன்ஜுரி நடக்கும், அதாவது அவங்க எப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அதே டிப்ரெஷனுக்கு போவாங்க அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. பட் இதை வந்து நீங்கள் நார்சிஸ்டுக்கு பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்டென்ஷனலாக இல்லை அன்இன்டென்ஷனலாக இது பண்ணால் கூட நார்சிஸ்டால் தாங்க முடியாது, அவங்க ஹை டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. நார்சிஸ்ட் ஏன் வந்து இவ்வளோ அக்ரெசிவாக இருக்காங்க, ஏன் உங்களை வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குவஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வரும், ஏன் கோஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குவஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு தியரி இருக்குது. ஸோ ஒரு நார்சிஸ்டிக்கான தியரி, ஸோ அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நார்சிஸ்டிக் இன்ஜுரினா நான் முன்னாடி சொல்கிற மாதிரி நார்சிஸ்ட்டை வந்து டிப்ரெஷன் ஃபேஸுக்கு அவங்க வந்து பயங்கர டீப் ஊண்டு, அதாவது அதுக்குள்ளே போகிறது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், நார்சிஸ்டுக்கு எப்போவுமே ஒரு கிராண்டியாசிட்டி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குவஸ்டினை நார்சிஸ்ட்டை பற்றி நீங்கள் எடுத்தாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டியாசிட்டி இருக்கிறவங்க வந்து நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் அதோடைய சைக்காலஜிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஏ ரிலீஸ் பண்ணியிருக்க சைக்காலஜிக்கலாகவே கிராண்டியாசிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேர் நார்சிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அவங்க எப்போவுமே தான் தான் கெத்து, தான் தான் பெருசு, தன்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பீப்புள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹை குவாலிட்டியான மென், ஹை குவாலிட்டியான உமனோட தான் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு, இப்போ ஒரு காலேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸில் இருக்காங்க, அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பீப்புள் யாருன்னு பார்த்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த கிளாஸில் அவங்க தான் பெஸ்ட்டு. ஸோ அவங்க என்னென்ன என்விரான்மெண்ட்லாம் போகிறாங்களோ அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பீப்புளை கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த பெஸ்ட் பீப்புள் கூட அவங்க கனெக்ட் பண்ணுற மூலமாக தான் தான் வந்து ஒரு அவங்க என்ன நினச்சிப்பாங்க, தான் பெரிய ஆள், தன்னால் இவங்க கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு லோ குவாலிட்டியான மென், லோ குவாலிட்டியான உமன் அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் லோ குவாலிட்டியான மென் உமன் யாருன்னா சொசைட்டி வேலிடேஷன் அவங்களுக்கு கிடைக்கல, அதாவது அந்த கிளாஸில் இவங்க தான் பெஸ்ட்டு. இப்போ அந்த கிளாஸில் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லையோ போகிறதுலாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போனால் கூட அவங்கள அடிமையாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சிம்பாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிப்பாங்களே தவிர அவங்க கூட கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி விஷயம்லாம் போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஈகோ பூஸ்ட் ஆகணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்சிஸ்டிக் இன்ஜுரி அப்படின்றது அந்த ஈகோவை, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை, எல்லாருக்கும் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும், அதை நீங்கள் பிரேக் பண்ணுறது தான் நார்சிஸ்டிக் இன்ஜுரி. நார்சிஸ்டிக் வந்து ஹை ஈகோயிஸ்டிக் பீப்புள், அந்த ஹை ஈகோவை அப்படியே பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சிவியரான நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்கள் எப்படி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக அவங்க டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நார்சிஸ்ட் எப்போவுமே அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறனால தான் அதை ஹாப்பி ஹார்மோன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டான மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அவங்க வந்து அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில், ஏதாவது இம்பல்சிவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி இருக்கவங்களுக்கும் சரி, என்பிடி இருக்கவங்களுக்கும் சரி, எஸ்பிடிக்கும் சரி, ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டருக்கும் சரி, இவங்க
எல்லாத்துக்குமே அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதனால தான் அவங்க ஹாப்பி ஹார்மோன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இம்பல்சிவாக இருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டிசிஷன்லாம் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நார்சிஸ்டிக் இன்ஜுரி பண்ணுறதுனால அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதிகமான டிப்ரெஷன் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ணாதீங்க, அன்இன்டென்ஷனலாக நீங்கள் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தில் அவங்களுக்கு அதிகமாகும் நான் சொல்கிறேன். அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க அந்த தியரியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலிக்னன் நார்சிஸ்ட். மலிக்னன் நார்சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு அக்ரெசிவான நார்சிஸ்ட். நார்சிஸ்ட்ல நிறைய டைப் இருக்குது, கோவர்ட், ஓவர்ட், மலிக்னன்ட், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதில் வந்து கோவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, மலிக்னன்ட் அப்படி இல்லை. அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பரான சொசைட்டியில் காட்டிப்பாங்க, எப்போவுமே ரொம்ப ஃபிட்னஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பீப்புளாக இருப்பாங்க. டேட்டோலாம் போட்டு அவங்கள பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்காங்களே, ரொம்ப இதுவாக இருப்பாங்களேன்னு சொல்லி அவங்க பர்சனாலிட்டியில் பயங்கர கான்சன்ட்ரேட், எல்லா நார்சிஸ்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மெலிக்னன்ட் வந்து எப்போவுமே ஒரு நாள் கூட வந்து ஃபிட்னஸ் கிளாஸு அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. தே ஆர் பர்ஃபெக்ட்லி வந்து அதை அவங்களுடைய செல்ஃப் கேர் பயங்கரமாக இருக்கும், அவங்க அழகாக காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் இருக்காங்க, அவன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் கூட போகிறான். அதை வந்து இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா, கண்டுபிடிச்சிட்டு அந்த பையன்கிட்ட வந்து போய் சொல்கிறா, நீ வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் கூட போனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட காட்டுறான். காட்டினோடனே இவன் என்ன பண்ணுறான், பள்ளீர்னு ஒரு அறவுறான், அக்ரெசிவ். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்ட் கிட்ட நீங்கள் போய் டிஸ்க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரெண்டே ரெண்டு ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க, ஒன்று அக்ரெசிவ் இல்லைன்னா டிஃபென்சிவ். இந்த பையன் ஃபஸ்ட்டு அக்ரெசிவ் எடுக்கிறான். அக்ரெசிவ் எடுத்தோன்னே அந்த பொண்ணு சொல்கிறான், இரு நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன், என்ன நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டிஃபென்சிவ் மோட், டிஃபென்சிவ் மோடில் என்ன பண்ணுறான், போய் காலை போய் பிடிக்கிறான். ஐயோ நான் வந்து தெரியாமல் கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காலை போய் பிடிக்கிறான். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க பண்ண தப்பை ஃபோட்டோ பிடிச்சி ரெக்கார்ட் பிடிச்சி அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை காட்டிட்டிங்கன்னா நார்சிஸ்ட் அக்ரெசிவாக இருப்பாங்க. கோவர்ட் நார்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கோஸ்டிங் பண்ணுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. நீங்கள் அவங்க பண்ணக்கூடிய தப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜூரி நடக்கும், அதனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. மலிக்னன்ட் வந்து அடிப்பாங்க, கையை நீட்டி அடிச்சுட்டு அடுத்த டைமே அவங்க காலை வந்து பிடிப்பாங்க. நான் பண்ணது தப்பு, அதாவது எப்போ காலை பிடிப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா, இல்லைனா அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அழுதுகிட்டே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, காலெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அப்பவும் திரும்ப அக்ரெசிவாக தான் நடப்பாங்க, திரும்ப வந்து பொழிர்னு அடிப்பாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க, நீ என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி பற்றிலாம் இழுத்து அசிங்கமாக பேசுவாங்க, உங்கள் பாஸ்ட்டு இதாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அசிங்கமாக பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட போய் போட்டு கொடுங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவன் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டர் கிட்டலாம் போய் போட்டு கொடுக்கும்போது அது நான் பண்ணுவேன்னு சொல்லும்போது போய் காலில் விடுறது, டிஃபென்சிவாக தன்னை பாதுகாத்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் இருந்தால் தான், ப்ரூஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அப்போவும் அக்ரெசிவாக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க தப்பை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சப்ளை, நீங்கள் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும், அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நீங்கள் அவங்களுடைய ஸ்லேவ். ஒரு ஸ்லேவு தான் பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம் வரும், கோபம் வந்ததுனால தான் அந்த அக்ரெசிவாக இருப்பாங்க. எப்போல்லாம் நீங்கள் நார்சிஸ்ட் சீட் பண்ணுறத, அவங்க போய் சொல்கிறத, இல்லைனா அவங்க இன்ஃபீரியரிட்டி அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரெண்டே ஸ்டாண்டர்ட் தான் எடுப்பாங்க, ஒன்று அக்ரெசிவ் இல்லைனா டிஃபென்சிவ். டிஃபென்சிவ் உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்துச்சுன்னா டிஃபென்சிவாக இருப்பாங்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை இல்லைனா நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்க மேலே அப்சஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீக்கரான இண்டிவிஜுவல்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. அசிங்க சிம்மா திட்டுவாங்க, கையை நீட்டி அடிப்பாங்க, உங்ககிட்ட பேசாமல் ஏதோ பண்ணுவாங்க, உங்களை வந்து பயங்கரமாக நீங்கள் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லி உங்களை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நார்சிஸ்டோட ஈகோவை டச் பண்ணிட்டீங்க, அப்போ அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நார்மலாகவே நார்சிஸ்டிக் இன்ஜுரி எப்பப்போ நடக்கும்னா ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு டைம் நடக்கும், ஒன்று கிரிட்டிசிசம், இன்னொன்று ஃபெயிலியர். கிரிட்டிசிசம் வந்து நீங்கள் அவங்க பண்ணக்கூடியது ஒரு தப்பை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதை பர்சனல் அட்டாக்காக ஏன் நார்சிஸ்டிக் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும், அதாவது ரொம்ப அதிகமாக நடக்காது, கிரிட்டிசிசமில் கம்மியாக தான் நடக்கும். ஆனால் அதுக்கே அவங்க பர்சனல் அட்டாக்காக எடுத்துகிட்டு உங்களை திட்டுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துட்டு சரி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து அக்ரெசிவாக மாறி உங்களை திட்டுவாங்க, அதை அவங்க பர்சனல் அட்டாக்காக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் எப்போலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். ஏன் அப்படின்னா அது அவங்க ஈகோவை ஹர்ட் பண்ணும், ஏ நான் தான் சுப்பீரியர், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ யார் கேட்குறதுக்கு, நீ என்னோடய ஸ்லேவ், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ எப்படி உனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற
அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவங்க கோவமாக பண்ணுவாங்க, அவங்க அக்ரெசிவாக மாறுவாங்க. ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது, அந்த கிரிட்டிசைஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். அதே மாதிரி ஃபெயிலியர், சப்போஸ் அவங்க ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் அவங்கள பிடிச்சி திட்டாங்க, எதுவும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா, வீட்டில் வந்து உங்களை அசிங்கசியமாக திட்டுவாங்க, உங்கள் மேலே அந்த கோவத்தை காட்டுவாங்க. அங்கே அவங்களால கோவத்தை காட்ட முடியாது, பிகாஸ் நார்சிஸ்டிக் பீப்புள் ஆர் ஹைலி கவர்டு. கோழைங்க தான் நார்சிஸ்ட். ஸோ அவங்களுக்கு அங்கே காட்ட முடியாது, இங்கே வந்து உங்களை திட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க சப்ளை கிட்ட தான் டைரெக்டாக இறக்குவாங்க, உங்களை பிடிச்சி திட்டுவாங்க, இல்லைனா உங்கள் பசங்க இருந்தாங்க அவங்க மேலே அந்த கோவத்தை காட்டுவாங்க, ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி டிராமெட்டிக்காக இருக்கும். எப்பவுமே நார்சிஸ்டிக் பீப்புள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிராமெட்டிக்கான பீப்புள். அவங்களுக்கு இன்ஜுரி நடக்கும்போது டிராமெட்டிக்காக இருக்கும், இங்கே படத்துலலாம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓடுவாங்க, திட்டுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ரொம்ப டிராமெட்டிக்காக. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ ஒரு ஃபெயிலியர், ஒரு கிரிட்டிசிசம் நடக்கும்போது நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும், ஆனால் 5% நடக்காது. ஆனால் நீங்கள் நார்சிஸ்டிக் பண்ணக்கூடிய தப்பை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறீங்க, இல்லை அவங்க ஃபேமிலி முன்னாடி ஓப்பன் அப் பண்ணுறீங்க, அவங்கள ஷேம் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். அது வந்து பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோஸ் ஆகும், எக்ஸ்ப்ளோசிவாக அப்படியே வெடியும். அவங்க வந்து உங்களை பயங்கரமாக அக்ரெசிவாக பயங்கரமாக வந்து ஏதோ பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா டிஃபென்சிவாக காலில் வந்து உழுந்து அழுதுருவாங்க. அழுது, ஐயோ நான் வந்து என்னை எங்கள் அம்மா அப்பா சரியாக வளர்க்கல, நான் வந்து அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு, எங்கள் அம்மா அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அன்பு தரல, நீ என்னை சரியாக பார்த்துக்கல, அதனால தான் நான் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி டிஃபென்சிவாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வீக்கராக இருக்கீங்க, ஃபினான்ஷியலி அவங்கள டிபெண்ட் பண்ணாங்கன்னா பொள்ளிருன்னு ஒரு அலர்ட் போடுவாங்க, இல்லை அசிங்கமாக திட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இன்னும் உருப்படியா, உங்கள் அண்ணன் அப்படி பண்ணா, உங்கள் அக்கா இப்படி பண்ணா, உங்கள் தம்பி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியை பிடிச்சி அசிங்கமாக திட்டுவாங்க, உங்கள் அப்பா அம்மாவை பிடிச்சி அசிங்கமாக திட்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க. ஸோ நார்சிஸ்டிக் இன்ஜுரி எப்போ நடக்கும்னா நீங்கள் அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணால் நடக்கும், நீங்கள் அவங்களுடைய தப்பை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுனீங்கன்னா நடக்கும், நீங்கள் எதுவுமே பண்ணனாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா ஒரு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும், அது உங்ககிட்ட தான் காட்டுவாங்க. ஓகே, ஒரு ஃபெயிலியர் நடக்கும் போது இது பண்ணுறாங்க, நான் தப்பாக கண்டுபிடிச்சி காட்டினா அவங்களுக்கு ஒரு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்குது. வேறு எப்போ நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் அன்பிரடிக்டபிளாக இருக்கணும், நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சிவியரான நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு பிரேக்கப்பை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஐ மீன் ஒரு மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு டிவோர்ஸை இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கரமாக அழுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க, அவங்களால தாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சப்ளை என்ன பண்ணாலும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினச்சி தான் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். நீங்கள் போய் அவங்களுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்சஸ்டாக ஐயோ நான் நீ இந்த மாதிரி மாறிடு, இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறீங்கன்னா அவங்களுக்கு அது சுப்பீரியராக ஃபீல் ஆகும். எப்போ நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நீங்கள் ஒரு லோ குவாலிட்டியான மென், நீங்கள் ஒரு லோ குவாலிட்டியான உமன்னு உங்களை அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணதை விட நீங்கள் அதிகமாக வளர்ந்துட்டீங்க. அவங்க போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு நீங்கள் குழந்தைலாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ஃபினான்ஷியலி பெரிய லெவலில் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களால அதை பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏய் நான் இக்னோர் பண்ண பர்சன், நான் டிஸ்கார்ட் பண்ண பர்சன், எப்படி அவங்க க்ரோ அப் ஆகலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். அந்த டைமில் அவங்க கூட இருக்கக்கூடிய சப்ளையை ஹர்ட் பண்ணுவாங்க. நார்சிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸை ட்ராக் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ் வந்து யாராவது ஒருத்தங்க க்ரோ அப் ஆகவே கூடாது, அது க்ரோ அப் ஆனால் அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நினச்சா நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும், அவங்களோட ஈகோ பிரேக் ஆகும். அவங்க ஈகோவை உடைக்கும் போது தான் அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். இது எப்போல்லாம் ஈகோ அவங்க ஈகோவெலாம் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க, உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் அன்பிரடிக்டபிளாக ஆகுறீங்க, அவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணுறீங்க, அவங்க பண்ண தப்பை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, அவங்கள நீங்கள் ஷேம் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ண வராங்க, நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இவரே நார்சிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். ஆனால் எந்த ஒரு நார்சிஸ்டை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அவங்கள நார்சிஸ்டை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா அது பேக்ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஒன்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக வந்து ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு 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 விஷயம் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு விதமான ஸ்டாண்ட் எடுங்க. என்ன பண்ணுங்கன்னா
நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரிச்சாக ஆகுங்க, நீங்கள் கேரியரில் பெருசாக க்ரோ ஆகுங்க, அப்போ அவங்க வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் வருவாங்க, ஃப்ளையிங் மங்கி வழியாக, இல்லை அவங்களே வந்து அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைனா கனவில் நான் பார்த்தேன் உனக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு வருவாங்க. இல்லைனா வந்து அழுவாங்க, இல்லைனா வந்து நம்ம எப்படி இருந்தோம், மற்றவங்க பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி உங்களை ஐசோலேட் திரும்ப பண்ண பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடந்திருக்கும். அவங்களுக்கு என்னதான் பெரிய பெரிய சப்ளை கிடைச்சாலும், அவங்களுடைய ஒன் ஆஃப் த சப்ளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டாலும் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் நார்சிஸ்ட பழி வாங்கணும்னு கிடையாது, நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப் ஆரம்பித்தாலே, அதில் நீங்கள் க்ரோ ஆனாலே, அவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட நீங்கள் பெரிய ஆள் ஆனாலே, அவங்க கரண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ளை விட நீங்கள் பெருசாக ஆனாலே, நீங்கள் அவங்க வேண்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலே அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். எந்த ஒரு ஃபெயிலியரையும் எந்த ஒரு ஷேமையும் அவங்க சப்ளை அவங்கள விட அதிகமாக க்ரோ ஆகுறதையும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால தான் நார்சிஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் உங்களை ஐசோலேட் பண்ணுவாங்க, உங்கள் கேரியரை டவுன் பண்ணுவாங்க, உங்களை அவங்களுக்கு டிபெண்ட்டாக ஆக்க வைப்பாங்க, உங்கள் ஃபேமிலிகிட்டருந்து உங்களை பிரிச்சிருவாங்க, எமோஷ்னலாக அவங்க கூட யாருமே கனெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு சர்வைவல் மோட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். அந்த நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும்போது அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நடக்கும், அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால உங்களை என்றைக்குமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போல்லாம் நீங்கள் க்ரோ ஆகுறீங்க, எப்போல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு சேவ் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, நீங்கள் நார்சிஸ்டை பழிலாம் வாங்க வேண்டாம், உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அவங்க பண்ணக்கூடிய தப்பை அவங்க முன்னாடியே சுட்டி காட்டுங்க. அவங்க அக்ரெசிவாக ஆனாங்கன்னா நீங்கள் திரும்ப அக்ரெசிவாக ஆகுங்க. எதுவுமே நீங்கள் அவங்கள அப்சஸ்டாக அவங்க மேலே இருக்காதிங்க, அவங்கள டிபெண்ட்டாக பண்ணாதீங்க. உங்களுக்கான ஸ்டாண்ட், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு நீ வேண்டாம், நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள வந்து நீ இந்த தப்புலாம் பண்ணுற, நீங்கள் திரும்பி கேளுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நார்சிஸ்டால் தாங்க முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கள பழி வாங்கிறது கிடையாது, நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்க, உங்களோட பவுண்ட்ரியை செட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த காரணங்களால் தான் நார்சிஸ்டிக் இன்ஜுரி நடக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் எப்படி நார்சிஸ்டை பழி வாங்குறது? பழிலாம் வாங்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கான லைஃப்பை வாழுங்க. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டியான மென், நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டியான உமன் தான் நார்சிஸ்ட் உங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க லைஃப்பை விட உங்கள் லைஃப் ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்குன்னு நினச்சி தான் நார்சிஸ்ட் உங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு நார்சிஸ்ட்டும் அவங்கள விட லோவாக இருக்கக்கூடிய பீப்புளை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. This is clinically proven. நீங்கள் அவங்களோட விட எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்கணும். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அந்த டைமில் நார்சிஸ்ட் உங்களை விட கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதிகமாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கான சொசைட்டி வேலிடேஷன் கிடச்சிருக்கும். அந்த கிளாஸ்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டான பீப்புளாக இருந்திருப்பீங்க, இந்த சொசைட்டிலேயே நீங்கள் பெஸ்ட்டான பீப்புளாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணும்போது நீங்கள் அதிகமான ஒரு உங்களுக்கான ஃபினான்ஷியல் இது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் அப்பா அம்மா பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க, நீங்கள் பணக்காரங்களாக இருந்திருப்பீங்க, நீங்கள் அவங்கள விட அதிகமாக சம்பாதிச்சிருப்பீங்க, உங்களுக்கான சொசைட்டி வேலிடேஷன் அதிகமாக இருந்திருக்கும். அதனால தான் நார்சிஸ்ட் உங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ அவங்களுக்கு லோ குவாலிட்டியான பர்சனாக இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் அவங்க மேலே அப்செஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்கள் கேரியரை நீங்கள் விட்டுட்டீங்க, அவங்களோட பேஷனை விட்டுட்டீங்க, அவங்களோட லைஃபை நீங்கள் விட்டுட்டீங்க, அவங்களோட ட்ரீமை நீங்கள் விட்டுட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நார்சிஸ்டிக்கு இன்ஜுரி நடக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் அவங்கள பழி வாங்க வேண்டாம், அவங்களுக்கு இன்ஜுரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் எடுங்க, அவ்வளோதான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க, இல்லை வெல்விஷஸ் யாராவது இருக்காங்க, தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு நல்ல நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 21 வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.